ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அஞ்சு மிளகாய், ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா, பாதி மூடி ஒரு சின்ன தேங்காய், அரை டீஸ்பூன் சீரகம், ரெண்டு இல்ல மூணு மிளகு, நாலு இல்ல அஞ்சு பூண்டு பல்லு, நறுக்கின தக்காளி ஒண்ணு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, ரெண்டே ரெண்டு கிராம்பு, ஒரு ஏலக்காய். இது எல்லாத்தையும் போட்டு இப்ப நம்ம நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்டா அரைச்சிட்டு வந்துடலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் காய வச்சிருக்கேன். நான் இன்னைக்கு தேங்காய் எடுத்திருக்கேன், நீங்க நெய்யை வேணா கூட எடுத்துக்கலாம். இதுல ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்கிறேன், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு, தக்காளி நல்லா கரைய ஆரம்பிச்சதும் அரைச்சி வச்சுருக்கிற மசாலா விழுத சேர்த்துக்கலாம். அதே மிக்சியில் ஒரு சின்ன பீட்ரூட் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். பச்சை வாசனை போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கிறப்ப நான் வந்து 1.5 கப் அளவுக்கு அரிசி ஆல்ரெடி களைஞ்சி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சது எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். இதில் 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1.5 கப் அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த பீட்ரூட் விழுத சேர்த்துக்கலாம். 1 பங்கு அரிசிக்கு 2 பங்கு தண்ணி அப்படிங்கிற கணக்கில் நான் சேர்த்துருக்கேன். 2.5 கப் தண்ணியும் 1.5 கப் இந்த பீட்ரூட் ஜூஸும் சேர்த்துருக்கேன். இந்த பீட்ரூட் ஜூஸ் ஒரு நல்ல கலர் கொடுக்கும் இந்த தக்காளி சாதத்துக்கு, ஒரு ஸ்லைட் இனிப்பு டேஸ்ட்டும் கொடுக்கும். நல்லாயிருக்கும் அந்த தக்காளியோட புளிப்புக்கும் இந்த பீட்ரூட்டோட இனிப்புக்கும். பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் ப்ரோட்டீன் சேரட்டுமே அப்படிங்கிறதுனால இன்னைக்கு ஒரு 1.5 கப் அளவுக்கு வேக வச்ச பச்சை பட்டாணி சேர்க்குறேன். நீங்கள் கொண்டக்கடலை அந்த மாதிரி நிலக்கடலை அந்த மாதிரி ஏதாவது கடலைகள் வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் திறந்தாக்கில் ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வச்சிட்டோம் அப்படின்னா வெந்து கிடைக்கும் நமக்கு. பக்கத்தில் வெந்நீர் ரெடியாக வச்சுக்கோங்க. ஒருவேளை கொஞ்சம் தண்ணி பத்தாத மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த வெந்நீர் விட்டுக்கலாம். இல்லை நீங்கள் குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா 2 விசில் வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். 10 நிமிஷத்தில் நமக்கு இப்படி நல்லா வெந்து கிடைக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டீங்க அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள். இப்போ நம்மளோட தக்காளி சாதம் ரெடி. இதை நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா இதில் நம்ம பீட்ரூட் கலந்துருக்கிறதே தெரியாது, நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எண்ணெயை காய வச்சு அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிய ஆரம்பித்ததும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்க்குறேன். 2 உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சுட்டு இந்த மாதிரி மெல்லிஸ் மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1 உருளைக்கிழங்கு நல்ல பொன்னிறமாக ஆனோடனே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நல்லா நம்ம காரத்துக்கு ஏற்றபடி பெப்பர் பவுடர் நல்லா மிளகு பொடி பண்ணி தூவிக்கிட்டோம் அப்படின்னா செம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்மளோட தக்காளி சாதம் அண்ட் உருளைக்கிழங்கு கறி தயார். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினரை சேர்ந்துருங்க. இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கருடன். என்னாலும் நன்றி, வணக்கம்.